தமிழக அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவேடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் முறையை பின்பற்றுவதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முதலிடத்திலும் தென்காசி கடைசி இடத்திலும் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் 76.1% பணியாளர்கள் பயோமெட்ரிக் முறையை பின்பற்றுகின்றனர். தென்காசி அரசு மருத்துவமனைகளில் 13.6% ஊழியர்களே இந்த நடைமுறையை பின்பற்றுகின்றனர் என மருத்துவ சேவைகள் இயக்குநரகம் DMS தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, பயோமெட்ரிக் முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டுமென சுகாதாரத்துறை அறிவுறுத்தியும் பெரும்பாலான டாக்டர்கள் பின்பற்றுவதில்லை. வருகை பதிவேட்டில்தான் தொடர்ந்து கையெழுத்திடுகின்றனர். பணியில் இல்லாத நேரத்திலும் இருந்ததாக கையெழுத்து போடுகின்றனர். தென்காசி மாவட்ட அரசு மருத்துவர்கள் பலர் பணி நேரத்தில் கூட தனியாக கிளினிக்கில் சிகிச்சை அளிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. மாவட்ட சுகாதார இணை இயக்குநராக இருந்த செல்வராஜ், அரசு மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரும் தினமும் காலை 7:30 மருத்துவமனையில் இருக்க வேண்டுமென கடந்த ஜூனில் உத்தரவு போட்டார். இதனால் ஓரளவிற்கு சகஜ நிலை திரும்பியது. ஆனால் செல்வராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். ஒரே மாதத்தில் அனைத்தும் பழைய நிலைக்கு போய்விட்டது. டாக்டர்கள் தங்களது கிளினிக்கிலேயே அதிக நேரம் இருக்கின்றனர். அரசு டாக்டர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வருவதை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கை அவசியம் என அந்த அதிகாரி கூறினார். இது பற்றி மருத்துவ சேவைகள் இயக்குநரக இயக்குனர் டாக்டர் சம்சத் பேகத்திடம் கேட்டபோது, தென்காசி அரசு மருத்துவமனைகளில் பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் பிரச்சனை இருப்பதாலேயே வருகை பதிவு குறைந்திருப்பதாக தகவல் வந்துள்ளது என பதிலளித்தார். டாக்டர்களும் மற்ற ஊழியர்களும் பயோமெட்ரிக் முறையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார்.